ஏகே சிக்ஸ்டி டூ படத்துலேருந்து விக்னேஷ் சிவன் அதிரடியாக நீக்கியிருக்காங்களாம் அதே போல் அஜித்தோட அறுபத்தி ரெண்டாவது படத்தை இயக்க போகிறது முருகதாசா இல்லை விஷ்ணு மாரி கான்வர்சேஷன் இருக்கு வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் துணி படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அஜித்குமாரோட அறுபத்தி ரெண்டாவது படம் குறித்து இயக்குனர் விக்னேஷ் சிவன் தான் அவரோட தலைமையில் தான் நடக்க போதுன்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க இந்த படத்தை லைக் அனுகூவம் தான் தயாரிக்க போதுன்ற மாதிரியும் முடிவும் வெளியாகிருக்கு விக்னேஷ் சிவனாலே இசைக்கு தான் அதே போல் பல வருஷம் கழிச்சு அஜித்தும் அனிருத்தோட காம்போவை பார்க்கறதுக்கு அப்புறம் ஃபேன் பாய் ஆனால் விக்னேஷ் போன இயக்கத்தில் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரசிகெல்லாம் ரொம்பவே ஆனந்தத்தில் இருந்தாங்க ஆனால் எல்லாமே இப்போ தகுதி பொடியாயிருக்கு படம் கைவிட ஒரு முக்கிய ரீசன் விக்னேஷ் வந்தானா ஆனால் அவர் இன்னும் ஸ்கிரிப்டே ரைட் பண்ணாதான் மீன் இருக்குனா அப்படின்ற சொல்லியிருக்காங்க படத்தோட அறிப்பு வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் இன்னும் அவர் ஃபஸ்ட்டு பணியே செய்து முடிக்கல அப்படின்ற மாதிரியும் அஜித்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் அப்புறம் நெக்ஸ்ட்டு லைக்காக நிறுவனத்துக்கிட்ட கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கேட்டுகிட்டு ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நேற்று லண்டனில் குமாரோட எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கும் அந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கலான்ற மாதிரியும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கலான்ற மாதிரியும் சொல்கிறாங்க உண்மையில் மிகப்பெரிய வாய்ப்பை உடனே சிவன் அழுவிட்டுறாருன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி இந்த படத்தில் அஜித்தோட ஐஸ்வர்யா ராய் அரவிந்த் சாமி சந்தனன்ற மாதிரி மிகப்பெரிய நடிகர்லாம் இணைகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க எல்லாமே இப்போ காலி அடிச்சு அஜித்தோட அடுத்த படமான அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இந்த மூணு படத்தையுமே லைக் நிறுவனம் தான் தயாரிக்க போதுன்ற சொல்லிட்டாங்க விக்னேஷ் சிவன் விலகும் நிலையில் அந்த இடத்துல அமர போது யாருன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு அதில் முருகதாசா இல்லை விஷ்ணுவர்தனா இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் தான் வர மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றி கூடிய சீக்கிரம் வர அப்படியே சில Paglum.